வரும் வரதமே. நாட்டியத்துக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? நிறையவே இருக்கின்றது. ஆரம்பத்திலிருந்து வரணும்டா ஆதிகால மனிதன் தமிழன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனா அது யாருமே பார்த்தது இல்லை. இன்னும் முழுமையான ஆதாரங்களுடன் பதில் கிடைக்கவில்லை. இன்னும் விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நடந்து முடிஞ்ச ஆராய்ச்சிகளை வச்சு பார்க்க போனோம்டா, 5300 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு மனிதன் எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இங்க அண்டார்டிகா மலைத்தொடர்ல இருந்து, அதாவது இந்த ஆழ்ந்த உரை பணிக்குள்ள இருந்தபடியா அந்த எச்சங்கள் 5300 ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் அப்படியே இருந்திருக்கிறான். அதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு அது கிடைச்ச உடனே நல்ல ஆராய்ச்சி செஞ்சு விஞ்ஞானிகள் பல தரப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவன் வந்து முதுகில் அம்பினால் குத்தப்பட்டு இறந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் முழங்கால் வலியினால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும், இன்னும் ஆழமாக சென்று அவனுடைய குரல் வலையில இருக்கின்ற அந்த புரதங்களை அடிப்படையாக கொண்டு அவன் எப்படி ஒளி எழுப்பியிருப்பான் அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஒளிகளை கணனியை கொண்டு வடிவமைத்திருக்கிறாங்க. அந்த ஒளி எப்படி இருந்துருச்சு என்றாமாம், ஆ இ மா, அதாவது தமிழ் உயிரெழுத்துக்களை ஒழிக்கக்கூடியவையாக இருந்திருக்கின்றது. ஆக அந்த காலத்தில் தோன்றின மொழிகள் என்று கூறப்படுகின்ற அந்த மொழிகளை வைத்து, இவன் எழுப்பின ஒளியையும் வைத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுக்கு, இந்த மனிதன் தமிழனாகத்தான் இருந்திருக்க வேண்டும்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்கிறாங்க விஞ்ஞானிகள். ஆக இப்படித்தான் தமிழன் ஆதிகால மனிதன் சொல்லிட்டு விஞ்ஞானிகளின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் நிரூபி கொண்டு வர. சரி, இப்ப ஆதிகால மனிதன் எப்படி நாட்டியத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி ஒன்னு கேள்வி, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஆதிகால மனிதனுக்கு வந்து உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாதவனாக இருந்தான். அவனுக்கு வந்து எழுதவும் படிக்கவும் வாசிக்கவும் தொடங்குறதுக்கு முன்னுக்கு அவன் தெரிந்து கொண்ட கலை வந்து ஆடல் கலை. அதாவது பசிச்சு அவனுக்கு விலங்குகளை தேடி போய் வேட்டையாடி உணவாக உட்கொண்டான். அந்த சந்தோஷத்தை அவனுக்கு வெளிப்படுத்த முடியலை. அப்ப தன்னை மறந்து அப்படியே குதிச்சு குதிச்சு ஆடினான். அப்ப அவன் கால்களை கைகளை தட்டி ஆடியதை வந்து ஆடலாகவும் தாளங்களாகவும் ராகங்களாகவும் மாற, அவன் வாயசைத்து அவன் எழுப்பிய ஒளிகள் இசையாகவும் மொழியாகவும் மாற தொடங்கிய காலகட்டத்திலிருந்து ஆடல் ஆரம்பமானது. அந்த ஆடல் தான் தனக்கான இலக்கணங்களையும் வரைமுறைகளையும் கொண்டு பரதம் என்ற பெயரில் இன்று வரை கட்டி காப்பாற்றி கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பரதநாட்டிய கலையை பயின்று பயிற்றுவித்து வரும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கௌரவிக்கும் பொருட்டாகவும், ஒரு சர்வதேச ரீதியில் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தர முயற்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நாட்டிய தாரகை போட்டி நிகழ்ச்சியில் இந்த மேடையில் டென்மார்க்கில் அடுத்ததாக வந்து ஆட வரும் நடன கலைஞர் யதுகா தங்கராஜ் வாருங்கள். யதுகா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்க்க சிரிக்கிற மாதிரியும் இருக்கு, ஆனா நர்வஸா இருக்கிற மாதிரியும் இருக்கு. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பானுஜா. ஆய் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரையும் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இந்த திறமை எப்படி உங்கள்கிட்ட இருந்து வந்துச்சு? விடுங்கப்பா, இந்த போல வேண்டாம். சரி, அதுக்கா உங்களுக்கு எத்தனை வயசு? 23. உங்களோட பேர்லயே தங்கம் வண்டி இருக்குது இல்லையா? அதுக்காச்சியமாச்சும் நான் உங்கள்ட்ட கேட்டே ஆகணும். அந்த 1 கிலோ தங்க கிரீடம் கிடைத்தால் என்ன எப்படி பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க? ஆரோடியன் ஷேர் பண்ணுவீங்களா? இல்லாட்டி எனக்கு தான் அண்ணன் என் பேர்லயே தங்கம். அதாவது யதுகாக்கு அண்ணன் இல்லாத காரணத்தினால் அவர் என்னையே அண்ணனாக ஏற்றுக்கொண்டு அந்த 1 கிலோ தங்கத்தை ஒரு குத்து மதிப்பா சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு கிளாஸுக்கெல்லாம் கொண்டு விட்டாங்க. சோ அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தங்கமான மனசம்மா. நடனம் ஆடி மாட்டேன்.
சபையில் ஆனந்த நடனம் ஆடினார். வெகு நாகரிகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார். வெகு நாகரிகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார். வெகு நாகரிகமாகவே கனக சபையில் வடகைலையில் முன்னாள் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் தில்லைப்பதியில் வந்து தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் வடகைலையில் முன்னாள் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் தில்லைப்பதியில் வந்து தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் தாம் தக்கிட்ட தகஜம் தகணம் தரிக்கும் தரிதேம் திமித தனம் தனனம் தரிகும் தரிததினு தீட்லாம் தீட்லாம் திவி நாகத்த தஜணு ஜணும் தீமித கிட்டதக தகத ஜனு ததிமி தக்கிட தகதாம் திக்கிட தகதை தத்தோ நின்று நேட்டனும் வெகு நாகரிகமாகவே கனக சபையில் தலை நடுங்க அண்டமதிர அங்கை துளி சிதற பொன்னாடரும் கொண்டாட இஷ்டமுடனே கோபால கிருஷ்ணன் பாட சடையாட அரவு படமாட அதன் படமாட தோம் தோம் என்று பதவி தந்தோம் என்று திசையும் கிடுகிடுங்க சேடம் தலை நடுங்க அண்ட மதிர கங்கை துளி சிதற பொன்னாடரும் கொண்டாட இஷ்டமுடனே கோபால கிருஷ்ணன் பாட சடையாட அரவு படமாட அதன் படமாட ஓம் தோம் என்று பதவி தந்தோம் என்று கஜம் தகணம் தரிகும் தரிதேம் கனனம் தரிகும் தரி ததினு தீட்லாம் தீட்லாம் திமி ஆஹத்த ஜனு ஜனும் தடீந்தீமுத தைய தைய ததிமி தகிட தக தகத ஜனு ததிமி தக்கிட தகதாம் திக்கிட தகதை தத்துவம் என்று நேட்டனும் வெகு நாகரிகமாகவே கனக சபையில் நேட்டனும் வெகு நாகரிகமாகவே கனக சபையில் ஆ
ஹாப்பியா? யா ஹாப்பி. சில இடத்துல கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். உங்க கண்களே 1000 மொழி பேசுது. அப்படி நீங்க பேச வேண்டியது எல்லாத்தையுமே கண்களே பேசி விட்டு போயிட்டு நினைக்கிறது அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த கண்கள் செல்லும் திசையெல்லாம் கைகளும் செல்ல வேண்டும் சொல்லுவார்கள். அப்படி அந்த கண்களை எங்களெல்லாம் அவங்களோட கூட்டிக்கொண்டே போச்சு. பார்க்கலாம் நடுவர்கள் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவதாக ஒலிவியா ஆசிரியர் சொல்லுங்க. நல்ல ஒரு சிவன் ட்ரெடிஷ்னல் ஐட்டம் செய்திருந்தீங்க, நல்லா இருந்துச்சு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. எனக்கு நீங்கள் கொஞ்சம் இன்னும் நிமிர்ந்து செய்யலாம் மாதிரி இருந்தது. சில சில இடங்களில் தெரிஞ்சது. அதை இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட பாவம் செய்திருக்கலாம். பட் நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க நல்ல ரசிச்சலாம், நல்லா இருந்தது. அடுத்த ரவுண்டுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, தில்லான செய்யக்க கொஞ்சம் ஃபிட்டாக வடிவாக செய்யக்க நல்லா இருக்கும். குட் லக். நல்லா இருந்ததும்மா. உங்ககிட்ட காலில் வந்து நல்ல பிடிப்பு இருக்குது, நல்ல நாதம் காலில் இருக்குது, நல்ல நாதம். ஆனால் நீயே அது என்ன கிரியேட்டர்னு சொன்னால் நீயே உணர்ந்துற நான் என்ன செஞ்சேன் என்று சொல்லி. அப்போ நாங்கள் சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. புரியுதா? நீ என்ன பெட்டராக செஞ்சுருக்கலாம்னு நீயே சொல்லும்போது நானும் திருப்பி நீ என்ன பெட்டராக செஞ்சுருக்கலாம்னு சொல்கிறது தப்பு. நீ என்றைக்கு உணர்றையோ உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கிறதான் நான் சொல்லு. கண்டினியூ. நன்றி மாஸ்டர். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்த ரவுண்ட் இருக்குது. தில்லான ரவுண்ட் ரொம்பவே கஷ்டமான ரவுண்ட், ஆனால் அவங்களுக்கு ரசித்து பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லுங்கள். அதான் ரொம்பவே முக்கியம். நீங்களும் ரசித்து பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பிடித்து ஆடி இருக்கிறீங்க. அம்மா அப்பாக்காக என்ன சொன்னீங்க? தங்களுக்கு கிரீடம் கிடைத்தால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டை சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் நல்ல ஒரு மூடில் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஜட்ஜ் பண்ண வரீங்க, சரியா? நீங்கள் ஒரு நடன கலைஞர். இப்போ ஸ்ரீதயாளன் மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு நடனம் சொல்லித்தா, எனக்கு நடனம் சொல்லித்தான்னு சொல்லிட்டு டோச்சர் பண்ணி கொண்டுருக்குறாங்க. அப்போ அந்த நடுவருக்கு செம்மையாக கடுப்பாகும், சரியா? இனியிலேருந்து கோபம் வரும். நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு பழையன ஒரு ட்ராமா டான்ஸை இப்படி ஒருத்தர் அசிங்கமாக அஞ்சு நிமிஷத்தில் வந்து பழக சொல்லி கேட்குறானே, எப்படி ஒரு ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் நடுவருக்கு? கோவம் கொண்டு வரும் தானே? அந்த கோவத்தை அப்படியே நீங்கள் வெளிப்படுத்தணும். இப்போ நீங்கள் தயாளன் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு நடுவர். ஓகே, அதில் வந்து சிவதாண்டம் அப்படியே கண்ணில் அப்படியே வெளியில் வரணும். உங்களோட சிவன் அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்கணும். தயாளனை பார்த்து அப்படியே தூக்கி அந்த பார்வையை எரித்து தூக்கி போட்டுருவணும், சாம்பல் ஆகிடுவோம். ரெண்டு கேரக்டராக மாறுவேன். அப்போ நீங்களாக கண்டுபிடிங்க. ஓகே, ஆ டபுள் எக்டிங். ஓகே 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 பண்ணுங்கள். இப்போ நான் மிஸ் ஆ மிஸ் ஓகே மைக் தேவையில்லை கேட்குறதுக்கு. என்ன பண்றீங்க? நல்லா தான் இருந்தீங்க. ஏதாவது அடிபட்டுச்சா மண்டையில? டீச்சர் சிவதாண்டம். இது என்ன எந்த நாட்டு? இதுக்கு பிறகு இதை ரெக்கார்ட் பண்ணி இதுக்கு ஒரு புது பேர் வைக்கிறோம். சரியா? தயாளன் தாண்டவம்.